உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். ஒரு ஆண்டுக்கு 40 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் கோவில், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வாங்க அமர்நாத் போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமர்நாத்தினுடைய அடுத்த ஒரு செக்மெண்டான இடம். அந்த பனியினுடைய அந்த பனி ஆறுன்னு சொல்லுவாங்களே அதான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். இந்த வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம பின்னாடி நிறைய பேர் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த மேல் மலை வரைக்கும் போகணும். வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போஸ்பத்ரி அதாவது அமர்நாத் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். ரொம்ப தூரம் மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்களா. இப்போ நம்ம இலக்கியா புது யூடியூப் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ் தான் ரொம்ப சீன்லாம் போடுவார், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போகக்கூடிய தூரம் வந்து இங்கே மெதுவாக, எனக்கு பின்னாடி இருக்க சீனரிஸை மட்டும் பாருங்கள், எவ்வளோ தூரம் போகிறோம் பாருங்கள். அந்த மலை உச்சி வரைக்கும் நம்ம போய் ஆகணும் கண்டிப்பாக. ஓகேயா, போமா? அமர்நாத் போறக்கூடிய பனிலிங்கத்தை தரிசனம் பண்ணக்கூடிய பாதி வழியில நிக்கிறோம். இந்த இடத்தின் பெயர் வந்து போஸ்பத்ரி. இங்க நிறைய மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இறங்கி நடந்து போறதா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட மலைக்கு மேல நிக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தெரியுதா? அந்த சீனரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நேச்சுரல் சீனரிஸ் ரொம்ப அழகா இருக்கும். தண்ணி வர்றது, தண்ணி போறது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு வேடிக்கை பாக்குறாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். ஏன்னா வரவங்க போறவங்க எல்லாருமே நம்ம ஃப்ரெண்டு தான். ஏகே சாத் மே போட்டோ நிக்கால் சக்தே ஹூ ஜாப் சே பஞ்சாப் சே ஏ பலி பலி ஏ பலி பலி ஏ பலி பலி ஏ பலி பலி ठीके ठीके இதுக்கு நீங்க பாக்கக்கூடிய இந்த இடம் வந்து போஸ்பத்ரி. அமர்நாத் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு இடம். இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பின்னாடி இருக்க சீனரிஸ் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காகவே உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் நம்ம பயணப்படக்கூடிய தூரம் வந்து ரொம்பவே அதிகம். வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த இடம் போஸ்பத்ரி. என் பின்னாடி இருக்கிறத வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறது போஸ்பத்ரி என்னும் இடத்தினுடைய அழகிய தோற்றம். இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா பகல்காம தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம், அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க. இந்த இடத்துல நீங்க எந்த பனியும் பார்க்க முடியாது, பட் ஆறுகள் மட்டும் ஓடிட்டு இருக்கும். பனியாறு, உயர்ந்த மலைச்சிகரங்கள் இருக்கும். ரொம்ப அமைதியான, ரொம்ப சூப்பரான ஒரு இடம். இதை கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம். என் பின்னாடியே வாங்க. முழுக்க முழுக்க ஆர்மி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த பகுதி 40 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். இன்னைக்கு நம்ம சேஸ்நாக்கை தாண்டி சேஸ்நாக் பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். இந்த எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கிற இந்த சீனரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையப்பா அப்படியே போர்வ மாதிரி இருக்கா, அதுதான் பனி. சரியா, நான் இன்னும் க்ளோஸாக போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நான் வாங்க வீடியோக்குள்ள. நிறைய விஷயங்கள் வேடிக்கு போய் ரொம்ப டயர்டுங்க. ரொம்ப தூரம் நடந்து வைக்கிறதுல ஒரு இந்த ட்ராவலே 47 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதை நம்ம மெயின் பண்ணி முடிக்கணும். ஓகேயா, வாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுவேன், கோச்சிக்காதீங்க. நம்ம பாபா நான் வந்துருக்குறாரு. அப்புறம் நம்ம என்ன இளையராஜா, அதெல்லாம் பணக்கார தான், பேர் தான் இல்லை, பிச்சைக்காரன் சொல்லுவாங்க. மக்களே, இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அமர்நாத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸ்டார் ஹோட்டல் விருந்து மாதிரி, பெரிய பெரிய கல்யாண விருந்து மாதிரி சாப்பாடு நடக்கும். ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. விதவிதமான சாப்பாடு வகை வகையாக ரகரகமாக இருக்கும். நம்ம அதனாலலாம் சாப்பிட முடியாது. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே அதிகம். ஆனால் அதை இந்த வீடியோக்களில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இடம் பத்தாது, உங்களுக்கு பார்க்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அமர்நாத் வந்து சாமியை நினைக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த சாப்பாட்டை நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா உருகிற பனியில, பனி மலையில உங்களுக்கு சுடச்சுட ஒரு சாப்பாடு கிடைக்குங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயம். மொத்தத்தில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சந்தோஷத்தை தான் உங்க கூட ஷேர் பண்றேன். நன்றி.